வணக்கம். டான்ஸ் செய்திகளுடன் நான் குணம்துஷ்யந்தன். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதலின் போது 6000 வாள்கள் இறக்குமதி தொடர்பாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகையின் மனுவை விசாரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் இடம்பெற்ற காலப்பகுதியில் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்டதாக கூறப்படும் 6000 வாள்கள் தொடர்பாக முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என கோரி கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தாக்கல் செய்துள்ள ரிட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த மனுவை எதிர்வரும் மார்ச் மாதம் 5ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதன்போது இந்த விடயம் தொடர்பாக இதுவரை முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகள் தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என பொலிஸ்மா அதிபர் சி டி விக்ரம் ரத்ன உள்ளிட்ட குறித்த மனுவின் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ள பாதுகாப்பு பிரிவின் பிரதானிகளுக்கு நீதிமன்றம் அறிவித்தல் விடுத்துள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட உள்ளது. பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளப்படும் மாணவர்களின் தொகை மேலும் 10,500 அதிகரிக்கப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்துள்ளார். இதற்காக பல்கலைக்கழக கட்டமைப்பில் புதிதாக 500 விரிவுரையாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட உள்ளனர். பல்கலைக்கழகங்களுக்கு இந்த வருடம் இணைத்துக் கொள்ளப்பட உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை 10,579 அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக 40,000 மேற்பட்டவர்கள் இம்முறை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். இதற்காக உபவேந்தர்கள் மற்றும் திரைசேரியின் பங்களிப்பு கிடைத்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அடுத்த மாதத்துக்கு முன்னதாக கொரோனா தடுப்பூசியை வழங்குவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டத்தின் கீழ் பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ள மருத்துவ பீட மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட உள்ளது என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டு வருகின்றது. மூன்றாவது நாளாக இன்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கோவிட் தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு நாரஹின்பிட்டியவில் அமைந்துள்ள இராணுவ வைத்தியசாலையில் காலை 8:30 மணியளவில் ஆரம்பமானது. கடந்த 16ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்பித்த முதல் நாளே 19 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த செயற்பாட்டின் தொடர்ச்சியாக நேற்றைய தினமும் இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் சபாநாயகர் உட்பட 24 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டிருந்த அதே நேரம் இதுவரையில் மொத்தமாக 50 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாம் இந்த தடுப்பூசியை பெற்றுக் கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் பின்வாங்குகின்றமை ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றால் உயிரிழக்கும் முஸ்லிம்களை தகனம் செய்யும் விவகாரத்தில் இலங்கை அரசாங்கம் மற்றும் பிரதமர் பின்வாங்குகின்றமை ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் தெரிவித்துள்ளார். ஜனாசா எரிப்பு விவகாரத்தில் தொடர்ந்து மெழுபரிலமை காணப்படுகின்றமை தொடர்பில் தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி மரணிப்பவர்களுடைய ஜனாசாக்களை அடக்கம் செய்ய முடியும் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ அண்மையில் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போது அனுமதி வழங்கியிருந்தார். இதற்கு அமெரிக்க தூதுவர் உட்பட உலக நாடுகளின் தலைவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அரசாங்க தரப்பிற்குள்ளேயே குறித்த விடயத்துக்கு முரணான பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. அத்துடன் தொடர்ந்து பௌத்த மத தலைவர்கள் உட்பட பல தரப்பினர் இதற்கு முரணான கருத்தை தெரிவித்து வரும் நிலையிலேயே இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தனது டுவிட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார். பாரபட்சமான எரிப்பு கொள்கையில் இருந்து அரசாங்கமும் பிரதமரும் பின் வாங்குகின்றமை ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. ஜனநாயக அரசாங்கம் ஒன்று அன்புக்குரியவர்கள் இறக்கும் போது அதற்கான உரிமையை வழங்க வேண்டியது கட்டாயமான விடயமாகும் என இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்ளிட்ஸ் குறிப்பிட்டுள்ளார். வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தின் 3ஆவது நுழைவாயில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. வவுனியா தமிழ் மத்திய மகாவித்தியாலயத்தின் 3ஆவது நுழைவாயில் திறப்பு விழா அதிபர் அவன்னா லோகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக வவுனியா பிராந்திய சுகாதார சேவைகள் பிரதிபணிப்பாளர் மகேந்திரன், வவுனியா நகரசபை தலைவர் இனா கௌதவன், பழைய மாணவர் சங்க இணைத்தலைவர் பானா தயாபரன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். கட்டடப்பணிகளுக்கான நிதியில் ஒரு பகுதி பழைய மாணவர் தாய் சங்கத்தினராலும் எஞ்சிய பகுதி 1998 மாணவர் அணியினராலும் பங்களிப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நாளை முதல் பெற்றோர்கள் 2ஆவது நுழைவாயில் ஊடாக பாடசாலைக்குள் சென்று 3ஆவது வாயிலூடாக வெளியேற முடியும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35ஆவது பொதுப்பட்டமளிப்பு விழா எதிர்வரும் 24-25 தேதிகளில் நடைபெற உள்ளது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35ஆவது பொதுப்பட்டமளிப்பு விழா கொரோனா சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் எதிர்வரும் 24-25 தேதிகளில் நடைபெற உள்ளது. யாழ் பல்கலைக்கழக உள்ளக விளையாட்டு அரங்கில் இடம்பெறவுள்ள பட்டமளிப்பு விழா தொடர்பில் இன்று தெளிவுபடுத்தப்பட்டது. பட்டமளிப்பு விழாவின் போது பட்டம் பெறுபவர்களை தவிர பெற்றோர் மற்றும் விருந்தினர்கள் எவரும் விழா மண்டபத்தினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என யாழ் பல்கலைக்கழக கோவிட் 19 தடுப்பு முகாமைத்துவ குழு பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் சுரேந்திரகுமாரன் தெரிவித்துள்ளார்.
யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் 35வது பொது பட்டமளிப்பு விழா இருவரும் 24-25 தேதிகள் பல்கலைக்கழகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உள்ளக விளையாட்டரங்கில் நடைபெற உள்ளது. இப்பட்டமளிப்பு விழாவில் உயர்பட்ட படிப்புகள் பீடம், கலைப்பீடம், பொறியியல் பீடம், விஞ்ஞான பீடம், விவசாய பீடம், முகாமைத்துவ கற்கைகள் வணிக பீடம், மருத்துவ பீடம், இணை மருத்துவ பீடம் மற்றும் பவுனியா வளாகத்தைச் சேர்ந்த வியாபார கற்கைகள் பீடம், விநியோக விஞ்ஞான பீடம் மற்றும் சித்த மருத்துவத்துறை என்பவற்றைச் சேர்ந்த பட்டதாரிகளும் யாழ் பல்கலைக்கழக திறந்த மற்றும் தொலைக்கல்வி நிலையத்தினால் வழங்கப்படும் வழிவாரி பட்டங்களைப் பெறும் பட்டதாரிகளுக்கும் பட்டங்கள் வழங்கப்பட உள்ளன. முதலாம் நாளான 24 தேதி புதன்கிழமை 1388 பேரும், இரண்டாம் நாளான 25 தேதி வியாழக்கிழமை 1220 பேருக்குமாக 2608 பேருக்கு பட்டங்களும் டிப்ளமாக்களும் வழங்கப்பட உள்ளன. நாட்டில் எழுந்துள்ள கொரோனா பெருந்தொற்று பல லட்சம் காரணமாக சுகாதாரத்துறையினரால் வழங்கப்பட்டுள்ள சுகாதார நடைமுறைகள் அறிவுறுத்தல்கள் உருக்கமாக பின்பற்றப்படும். இதன் பிரகாரம் பட்டம் பெற வருபவர் மட்டும் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி பட்டமளிப்பு விழாவில் பங்கு பெற்ற அனுமதிக்கப்படுவர். உலக விளையாட்டரங்கின் வெளிப்புறங்களில் நிகழ்வுகளில் பங்கு பெற்ற வந்தவர்களோ ஏனியவர்களோ ஒன்று கூடுவதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது. நிகழ்வு இடம்பெறும் சுற்றாடலில் எவ்வித சிற்றுச்சாலைகளும் அமைப்பதற்கு இம்முறை இடமளிக்கப்படவில்லை. அத்துடன் பட்டம் பெறும் மாணவர்கள் உள்நுழையும் வெளியேறும் பாதைகள் நன்கு வரையறை செய்யப்பட்டுள்ளன. அதன் பிரகாரம் பட்டம் பெறும் மாணவர்கள் ஆடியபாதம் வீதியில் உள்ள மருத்துவ பீட பிரதான வாயில் ஊடாக உள்நுழையவும் பல்கலைக்கழக மைதானத்தின் பிரதான வாயில் ஊடாக வெளியே செல்லவும் அனுமதிக்கப்படுவார்கள். வாகனங்கள் தரித்து நிற்பதற்கு இடம் அளிக்கப்பட மாட்டாது. இம்முறை பட்டமளிப்பு விழா நிகழ்வுகள் சமகாலத்தில் இணைய வழி ஊடாகவும் தொலைக்காட்சியின் ஊடாகவும் ஒளிபரப்பப்படும். பட்டம் பெறும் மாணவர்கள் பட்டங்களை பெறும்போது புகைப்படம் மற்றும் ஒளிப்படங்களை பெற்றுக் கொள்வதற்கான ஒழுங்குகள் பல்கலைக்கழக நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பழமை போன்றும் பல்கலைக்கழக பொது பட்டமளிப்பு விழாவை தொடர்ந்து மார்ச் மாதம் 1 தேதி சேர்ப்பொன் ராமநாதன் மற்றும் சீமாட்டி லீலாவதி ராமநாதன் நினைவு பேருரைகள் நடைபெற உள்ளன. பல்கலைக்கழகத்துக்கு ஒரு சமூக உள்ளது, அதை கருத்தில் எடுத்து அதற்கு ஏற்ற வகையில் தற்போதைய நிலைமைக்கு ஏற்றவாறு நாங்கள் நிகழ்வுகளை அரேஞ்ச் பண்றோம். ஆனா சில வழியே மாற்றங்கள் செய்ய வேண்டி வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வதற்குரிய ஒழுங்குகளையும் நாங்கள் செய்து அதற்குரிய வகையில் தான் இந்த பட்டமளிப்பு விழாவை செய்து முடிப்பதற்கு திட்டம். கூட்டங்கள் கூடுவதையோ அல்லது நேரடியாக தொடர்பு கொள்வது மாணவர்களுக்கிடையே தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வதையோ இயன்ற அளவு குறைத்து நேரத்தை இயல்பான அளவு விரயத்தை குறைப்பதன் மூலமும் நாங்கள் இந்த பட்டமளிப்பு விழாவை மிகவும் கௌரவமாகவும் மிகவும் ஒரு சிறப்பான முறையிலேயும் நடத்தி முடிக்கலாம். நோரலியா ஆல்ஷன் தோட்ட முகாமியாளர் மற்றும் உதவி முகாமியாளரை இடமாற்றம் செய்யக்கோரி தொழிலாளர்கள் பணிப்பயிற்சிகளில் ஈடுபட்டுள்ளனர். நுவரெலியா ஓல்டன் தோட்ட முகாமையாளர் மற்றும் உதவி முகாமையாளரையும் இடமாற்றம் செய்யக்கோரி ஓல்டன் மேல்பிரிவு கீழ்பிரிவு கிங்கோரா நிலாவத்தை பிரிவுகளைச் சேர்ந்த சுமார் 650 தொழிலாளர்கள் பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 5 திகதி 1000 ரூபாய் சம்பள உயர்வு கோரி இடம்பெற்ற ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த நிலையில் 3 திகதி ஓல்டன் தோட்ட தேயிலை தொழிற்சாலையிலிருந்து பொதி செய்யப்பட்ட தேயிலை தூள்களை தோட்ட நிர்வாகம் எடுத்து செல்ல முற்பட்ட போது அதனை வெளியேற்ற விடாது எதிர்ப்பை வெளிப்படுத்திய போது தோட்ட முகாமையாளர் பெண் தொழிலாளி ஒருவரை தாக்கிய நிலையில் குறித்த பெண் மஸ்கெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அதன் பின்னர் முகாமையாளரையும் உதவி முகாமையாளரையும் இடமாற்றம் செய்யக்கோரி தொழிலாளர்கள் பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் கடந்த 16 திகதி தோட்ட நிர்வாகம் வெளியாட்கள் சிலரை அழைத்து வந்து கொழுந்து பறித்த நிலையில் தோட்ட தொழிலாளர்கள் அவர்களை விரட்டி அடித்ததுடன் முகாமையாளரின் விடுதிக்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன்போது தோட்ட முகாமையாளரும் உதவி முகாமையாளரும் தொழிலாளர்களால் தாக்கப்பட்டதாக கூறி மஸ்கெலியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதுடன் முகாமையாளர்கள் இருவரும் கிளங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். முகாமையாளர்களின் முறைப்பாட்டுக்கமைய ஒரு ஆண் தொழிலாளியும் 7 பெண் தொழிலாளர்களையும் மஸ்கெலியா போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் இன்று 17வது நாளாகவும் ஓல்டன் தோட்ட தொழிலாளர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இருப்பினும் சம்பவம் தொடர்பில் மனித உரிமைகள் முதலுதவி நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சம்பளத்துக்காக ஒரு 5 தேதி அடையாள வேலை நிறுத்தம்னு சொன்னாங்க. நாங்க அடையாள வேலை நிறுத்தமா இருந்தோம். வரைய நீ தள்ளிவிட்டு அடிச்சு விட்டாரு. அடிச்சு விட்ட கைக்கு நாங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். 3 நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். எனக்கும் 3 பிள்ளைகள் இருக்கு. நாங்க இந்த தூரம் போனா தான் நாங்க வேலை செய்யறோம்னு சொல்லிதான் இருக்கிறோம். இன்னைக்கு 16 இருக்கிறோம். 16 எந்த ஒரு யாருமே எங்களுக்கு முன் வரல. வந்து வந்து வந்துட்டு வந்துட்டு போறாங்கன்னு சரியான முடிவு யாருமே சொல்லல. போன மாசம் வேலை செஞ்சோம், சம்பளம் வாங்கணும், சாப்பிட்டுறதுக்கு சாமான் வாங்கிட்டோம். இந்த மாசம் வீட்டுல இருக்கிறோம்.
வார மாசம் என்ன சாமான் வாங்கி நாங்க சாப்பிடுவோம், துறை எங்களுக்கு வேணவே வேணாம். ஏன்னா ஆளுங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைனா துறை வந்து முன்னுக்கு பேசணும். இவர் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் வந்து ஆளுங்கள்ட்ட பேசுறதே இல்ல. என்ன ஒரு பிரச்சனையா போலீஸ்க்கு போயிடுறாரு. போலீஸ கொண்டாந்துதான் போலீஸ் தான் எங்களை போயிட்டு போலீஸ்ல தான் நாங்க பிரச்சனையை பேசுவோம். தோட்டத்துல ஒரு பிரச்சனையும் பேச முடிக்க மாட்டேறாரு. ஐயா மாறு எல்லாம் சேர்ந்து கொழுந்தெடுத்து திருட்டுத்தனமா விக்க பாக்குறாங்க. அதனாலதான் நாங்க பேசணும் பண்ணோம். இதான் நடந்தது. இதுல 8 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கு. ஆமா சார், 8 பேர் ஆனா போய் அவங்க செஞ்சா போய் நாங்க தூள் இந்த கொழுந்து எடுத்து வந்தத நிறுத்தி புடுங்கி வச்சிருக்கோம். ஐயா மாறு எடுத்து அதை விக்கிறதுக்கு திருட்டுத்தனமா கொண்டு போறாங்க. இதேவேளை சம்பவம் தொடர்பில் கருத்து தெரிவித்த தோட்ட முகாமையாளர் சுபாஷ் நாராயணன், தொழிலாளர்களின் செயற்பாடுகள் காரணமாக ஒரு நாளில் 15 லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 5ஆம் திகதி அடையாள வேலைநிறுத்தம் இடம்பெற்ற நிலையில் கடந்த 3ஆம் திகதி பறிக்கப்பட்ட பச்சை தேயிலை குழந்தை தோட்ட தொழிற்சாலையில் அரைக்க விடாது தொழிலாளர்கள் இடையூறு செய்தமையினால் 15 லட்சம் நட்டம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இடையூறு விளைவித்தவர்களுக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளோம். பணிப்பகிஸ்கரிப்பில் ஈடுபட்டவர்கள் நேற்று விடுதிக்கு வருகை தந்து எங்கள் மீது சாணத்தை கரைத்து ஊற்றி தாக்கினர் என குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு மாநகரசபை ஊழியர்களிடம் 1000 முறை மன்னிப்பு கேட்க தயார் என மட்டக்களப்பு மாநகர பிரதி முதல்வர் கான சத்யசீலன் தெரிவித்துள்ளார். உண்மைக்கு புறம்பான விடயத்தை தெளிவுபடுத்தி எமக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது என மட்டக்களப்பு மாநகர பிரதி முதல்வர் கன சத்யசீலன் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாநகர சபையில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது இதனை தெரிவித்தார். பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு எங்களுடைய சபைக்கு எதிராகவும் எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களுக்கு எதிராகவும் அதேபோன்று மாநகர சபையின் பிரதி முதல்வராகிய எனக்கு எதிராகவும் அதிலே பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. உண்மையில் உண்மைக்கு புறம்பான ஒரு விடயமும் அதிலே முன்வைக்கப்பட்டிருந்தது. மிகவும் வேதனைக்குரிய ஒரு விடயம். காரணம், அதற்கு முன்னதாக என்னால் வெளியிடப்பட்டிருந்த ஒரு ஊடக அறிக்கையிலே நான் எங்களுடைய மட்டக்களப்பு மாநகர சபையின் பணியாளர்களை அவதூறாக பேசியதாக அதிலே கூறப்பட்டிருந்தது. நான் எங்களுடைய மாநகர சபை பணியாளர்களை அவதூறான வார்த்தையில் பேசியதாக, அவர்களை கீழ்த்தரமாக நான் பேசியதாக ஒரு அந்த ஊடக அறிக்கையினை திரிவுபடுத்தி ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை வெளியிட்டு ஒரு எனக்கு ஒரு என்னுடைய பெயருக்கு அபகீர்த்தியை ஏற்படுத்துகின்ற வகையிலே ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருந்தது. உண்மையிலேயே நான் பணியாளர்களை குறிப்பிட்டிருந்தது கீழ்த்தர பணியாளர்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். உயர்நிலை அதிகாரிகள் கீழ்த்தர பணியாளர்கள் என்று குறிப்பிட்டிருந்தேன். கீழ்நிலையில் இருக்கின்ற உத்தியோகஸ்தர்களை கீழ்நிலை என்ற அந்த அர்த்தத்தில் கூறப்பட்ட அந்த விடயம் அது திரிவுபடுத்தப்பட்டு அவர்கள் கீழ்த்தரமானவர்கள் என்று நான் கூறியது போன்று அங்கே சித்தரிக்கப்பட்டிருந்தது. நிச்சயமாக நான் இந்த ஊடக அறிக்கையிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன், எங்களுடைய மாநகர சபை உத்தியோகஸ்தர்கள் பணியாளர்களிடம் நிச்சயமாக ஒரு தடவை மன்னிப்பு அல்ல 1000 தடவை மன்னிப்பு கேட்பதற்கும் நான் தயாராக இருக்கின்றேன். காரணம், நான் அவ்வாறு ஒரு வார்த்தை பிரயோகத்தை நான் பிரயோகிக்கவில்லை. இருந்தும் இவ்வாறான தெளிவுபடுத்தலின் மூலமாக என்னை ஒரு கெட்டவன் என்கின்ற நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றார்கள். எனவே ஒரு வேதனைக்குரிய விடயம், எங்களுடைய மாநகர சபை உத்தியோகஸ்தர்களிடம் ஒரு தடவை அல்ல நான் 1000 தடவை மன்னிப்பு கூறவும் நான் தயாராக உள்ளேன் என்பதை அன்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மட்டக்களப்பு ஏறாவூர் நகர சபையின் விசேட கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட ஏறாவூர் நகரசபையின் புதிய தவிசாளரினால் சமர்ப்பிக்கப்பட்ட 2021 ஆண்டுக்கான சுமார் 13,41,00,000 ரூபாவுக்குரிய வரவு செலவு திட்டம் எதிர்ப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளதாக நகரசபை செயலாளர் எம் ஆர் ஜியாஹுல் ஹக் தெரிவித்தார். சபையின் விசேட கூட்டம் புதிய நகரசபை தவிசாளர் எம் எஸ் நளீம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகரசபையின் மொத்தமுள்ள அனைத்து கட்சி உறுப்பினர்களில் 13 பேர் கலந்து கொண்டிருந்தனர். ஏறாவூர் நகரசபையின் 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இதற்கு முன்னர் இரு தடவைகள் சமர்ப்பிக்கப்பட்ட பொழுது சபையின் 11 உறுப்பினர்களினால் இரு தடவையும் நிராகரிக்கப்பட்டிருந்ததன் காரணமாக அப்போதிருந்த நகரசபை தலைவரின் பதவி வலிதாக்கப்பட்டதாக கிழக்கு மாகாண ஆளுநரினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது.
அதனையடுத்து கடந்த 11 திகதியன்று கிழக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் என் மணிவண்ணன் தலைமையில் தவிசாளர் தெரிவு நடைபெற்றது. அதில் புதிய தவிசாளராக எம் எஸ் நளீம் தெரிவு செய்யப்பட்டார். முஸ்லீம் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினரான இவரது தெரிவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி, ஐக்கிய சமாதான கூட்டமைப்பு ஆகிய கட்சிகள் ஆதரவளித்திருந்தன. நுரலியா ஹொட்டஹலை சுரங்கப்பாதையினுள் 2 பேருந்துகள் விபத்துக்குள்ளாகியுள்ளன. நுரலியாவில் ஹட்டன் தலவாக்கலை பிரதான வீதியில் ஹொட்டஹலை சுரங்கப்பாதையினுள் தனியார் பயணிகள் பேருந்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துடன் மோதி விபத்துக்குள்ளானது. இன்று காலை 10:30 மணியளவில் தலவாக்கலையில் இருந்து ஹட்டன் நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்னால் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து மோதியதாக விமுலப்பத்தினி போலீசார் தெரிவித்தனர். ஹோட்டகலை சுரங்கப்பாதையினுள் தனியார் பேருந்து சென்று கொண்டிருக்கையில் ஹட்டன் பகுதியில் இருந்து கார் ஒன்று தலவாக்கலையை நோக்கி சென்றுள்ளது. இதன்போது காரின் பின்னால் சென்ற மோட்டார் சைக்கிள் காரை முந்தி செல்ல முற்பட்ட நிலையில் தனியார் பேருந்தின் சாரதி உடனடியாக தடையை மீதித்து பேருந்தை நிறுத்திய போது பின்னால் சென்ற இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து கட்டுப்பாட்டை மீறி தனியார் பேருந்தின் பின்பக்கம் மோதியது. விபத்தில் பயணிகள் எவருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் பேருந்து சேதமாகியுள்ளதாகவும் தெரிவித்த போலீசார் சாரதிகள் சுரங்கப்பாதையினுள் வாகனங்களை முந்திச் செல்வதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். வவுனியா நகரசபை அமர்வில் இன்று கருத்து முரண்பாடு ஏற்பட்டது. வவுனியா நகரசபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் கௌதமன் தலைமையில் இன்று இடம்பெற்றது. இதன்போது வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பில் வாத பிரதிவாதம் இடம்பெற்றது. ரம்பைக்குளம் வட்டார உறுப்பினர் செலிஸ்டன் கருத்து வெளியிடுகையில் போராட்டம் மேற்கொள்ளும் ஊழியர்களை வேலையால் நிறுத்தியமை அநியாயமான செயற்பாடு. நகரசபைக்கு அது அழகில்லை. நகரசபை வாயிலில் போராட்டம் மேற்கொள்வதால் சபைக்கு இழுக்கு. சுழற்சி முறையில் பதவிகள் மாற்றம் செய்வதென்றால் பாரபட்சமற்ற முறையில் அந்த செயற்பாடு முன்னெடுக்கப்பட வேண்டும். எனவே ஊழியர்களின் போராட்டத்துக்கு ஒரு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதன்போது உரையாற்றிய சிரேஷ்ட உறுப்பினர் மோகன் அவர்களது பிரச்சனையை தீர்த்துத் தரலாம் என்று கூறிய நிலையில் தம்மை கணக்கெடுக்காமல் அவமானப்படுத்திவிட்டு அரசியல் கட்சிகளுடன் இணைந்து இவ்வாறான போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். தேவையில்லாமல் சபை நிர்வாகத்துடன் முரண்பட்டு அவர்களது பிரச்சினையை தீர்க்க முடியாத நிலைக்கு கொண்டு வந்துள்ளனர். எத்தனையோ வாய்ப்புகளை நாம் வழங்கியும் அவர்களது ஒத்துழைப்பு இல்லாமலேயே இவ்வளவு தூரத்துக்கு இந்த பிரச்சினை வளர்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். அவர்களது அணுகுமுறைகள் பிழையாக இருந்தமையாலேயே இந்த பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாகவும் நிர்வாகத்துடனோ அல்லது சிரேஷ்ட உறுப்பினர்களிடமோ வந்து பேசாமல் சபைக்கு இழுக்கை ஏற்படுத்தவே இப்படியான போராட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக பல உறுப்பினர்களும் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்த நிலையில் கருத்து வெளியிட்ட தவிசாளர் கௌதமர் இவர்களது கோரிக்கைகள் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படுகின்றது. சபைக்கு எதிராகவும் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் முறையற்ற துண்டு பிரசுரங்களை விநியோகித்து அனைவருக்கும் அவமானத்தை ஏற்படுத்துகின்றனர். இது நீதியற்ற ஒரு போராட்டம் என தெரிவித்தார். இதனால் உறுப்பினர் சலிஸ்டனும் தவிசாளரும் கடுமையாக முரண்பட்டுக் கொண்டனர். இதன்போது கருத்து தெரிவித்த சபை செயலாளர் இத்தயாபரன் சட்டத்திற்கு உட்பட்டே நாம் அவர்களை பணியிலிருந்து நீக்கியுள்ளோம். கோல்டன் என்ற ஊழியருக்கு வழங்கப்பட்ட நியமனத்தின் அடிப்படையில் பணிமாற்றம் வழங்கினோம். அவர் சுகவீன விடுமுறையை வழங்கி 2 மாதங்களுக்கு மேல் வேலைக்கு சமூகம் அளிக்கவில்லை. அதற்கான மருத்துவ சான்றிதழும் தரவில்லை. எம்மோடு வந்து கதைக்கவும் இல்லை. இந்த நிலையில் முறையான சட்டத்தின் அடிப்படையிலேயே அவர்களை பணி நீக்கம் செய்துள்ளோம். இது தொடர்பாக எனது உயர் அதிகாரிகளுக்கும் தெரியப்படுத்தியுள்ளேன். சட்டத்திற்கு புறம்பாக இங்கு எதுவுமே இடம்பெறவில்லை. நாம் வழங்கிய பல சந்தர்ப்பங்களை அவர்களாகவே தட்டி கழித்தனர். தற்போது அவர்களுக்கான விசாரணை இடம்பெறும். அவர்கள் மீது 7 குற்றச்சாட்டுகள் எங்களால் முன்வைக்கப்பட்டுள்ளன. அதனை தாம் செய்யவில்லை என்று நிரூபித்தால் மீண்டும் வேலை வழங்க முடியும். ஏற்கனவே பணி நிறுத்தப்பட்டிருந்த 4 ஊழியர்களை மனிதாபிமான அடிப்படையில் மீண்டும் பணிக்கு எடுத்திருந்தோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் தொடர்பாக சபையில் நீண்ட விவாதம் இடம்பெற்றது. உறுப்பினர் சலிஸ்டன் சிரேஷ்ட உறுப்பினர் சந்திரகுலசிங்கம் மோகனுடன் அவர்களது பிரச்சினை தொடர்பாக கலந்துரையாடி பிரச்சினைக்கான தீர்வை பெறும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியும் என தீர்மானிக்கப்பட்டது. நான் தீர்த்து தள்ளாமட்டேன் சொன்னேன்.
நான் திட்டலைதான் எத்தனை கூட சேர்ம கூட தீர்மா இருக்கிறேன் சும்மா இருக்கேன் இருங்க ரெக்கிறேன் இது வழியில போக கூடாது தீர்த்தரம் சொன்னவங்க தெரியல பதிலேச வரப்பிரதி அனுப்ப இவர் என்ன எங்களை வந்து சொல்றேன்னு சொல்றேன் நாங்கள் உனக்கு குளத்தங்களோட தேவை இல்லை சொல்றாங்க நாங்கள் பிரச்சனை சம்பந்தப்பட்டார்கள் நாங்கள் அவமானப்பட்டு ஏனென்று கேட்டா ஒரு தரையும் கணக்கு கிடைக்கல ஒரு தரையும் கணக்கு கிடைக்காமல் சும்மா தேவையில்லாத வேற வேற அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து கொண்டு தேவையில்லாத வேலையில பார்த்து நல்லெண்ண தாமரை புத்தர் கோபுரம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. திஸ்ஸ மகாராம பொல்கவெலன பனேகமோ வீதியில் அமைந்துள்ள நல்லெண்ண மாளிகை வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள 127 அடி உயரமான நல்லெண்ண தாமரை புத்தர் கோபுரம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோபுரத்தை திறந்து வைத்து வழிபாடுகளில் பங்கேற்றார். நிகழ்வில் தேரர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த நிலையில் நிகழ்வை தொடர்ந்து பிரதமர் மஹிந்த ராஜபக்ச கோபுரத்தின் மேற்பகுதியிலிருந்து வெளி அழகை பார்வையிட்டார். காதி நீதிமன்ற முறைமை மற்றும் விவாகரத்து சட்டத்தை விகாரை தேவாலய சட்டத்துடன் ஒப்பிட முடியாது என அக்னிமின தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். நாட்டின் அரசியலமைப்பிற்கு முரணான விதத்தில் அமைந்துள்ள காதி நீதிமன்ற முறைமை மற்றும் விவாகரத்து சட்டத்தை விகாரை தேவாலய சட்டத்துடன் ஒப்பிட முடியாது என சிங்களராவய அமைப்பின் அக்னிமின தயாரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற உடவிலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். එතුමා සඳහන් කරනවා රටේ නීති එකම නීතියක් බවට පත් කරන්න ඕනේ නම් நாட்டின் ஒரே சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டுமாயின் விகாரை தேவாலய சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என நீதி அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்திருந்தார். தாம் சட்டம் தொடர்பில் அறிவுடையவர், ஏனையவர்களுக்கு சட்டம் தொடர்பான அறிவு இல்லை என்ற வகையிலேயே கருத்தினை அவர் முன்வைத்திருந்தார். இது பிழையான விடயமாகும். விவாகரத்து சட்டம் மற்றும் காகி நீதிமன்ற முறையை நீக்க வேண்டுமாயின் விகாரை தேவாலய சட்டத்தை நீக்க வேண்டும் என அவர் கூறியிருந்தார். விகாரை தேவாலய சட்டம் என்பது தொல்பொருள் சட்டத்துடன் இணைந்து காணப்படும் கட்டமைப்பு என்பதை அவர் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதாகும். இந்த சட்டம் நாட்டின் அரசியல் அமைப்புடன் இணைந்த சட்ட கட்டமைப்பாகும். நாட்டினுடைய அரசியல் அமைப்பிற்கு முரணான விடயங்கள் எதுவும் இந்த சட்டத்தில் இல்லை. மாறாக நாட்டின் நிலப்பரப்பு, விகாரைக்கான சொத்துக்கள் மற்றும் தேசிய ரீதியில் பாதுகாக்கப்பட வேண்டிய தொல்பொருள் உரிமைகள் தொடர்பான விடயங்களே இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே நீதியமைச்சர் காதி நீதிமன்ற முறைமை மற்றும் விவாகரத்து சட்டம் என்பதற்கு சமமாக இந்த சட்டத்தை குறிப்பிட முடியாது. උදාහරණයක් විදිහට ගත්තාම ආණ්ඩුකම ව්‍යවස්ථා නීතියේ සමාන හැම රටේ හැම සෑම පුද්ගලයෙක්ම සමානයි. එතකොට මුස්ලිම් විවාහ නීතිය ගත්තාම ඒකෙදි අසමානයි. நாட்டில் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையை வலுவடைய செய்ய வேண்டும் என நீதி அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் இனங்களுக்கிடையில் ஒற்றுமையை வலுவடைய செய்வதன் ஊடாகவே நாட்டை முன்னேற்ற பாதையில் கட்டியெழுப்ப முடியும் என நீதி அமைச்சர் அலி ஷப்ரி தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாம் வெவ்வேறு இன மதங்களை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அனைவரையும் ஒன்றிணைக்கும் பொதுவான குணம் ஒன்று உள்ளது. அதில் முதலாவது மனிதாபிமானம், மற்றையது இலங்கையர் என்ற உணர்வு. நாட்டில் ஒருவருக்கொருவர் மீதான நம்பிக்கை அவசியமானதாகும். அதனூடாக சகோதரத்துவத்தினை கட்டியெழுப்ப கூடியதாக இருக்கும். அனைத்து பிரிவினரிலும் அடிப்படைவாத குழுக்கள் இருக்கத்தான் செய்கின்றன. ஆனால் அவர்களுக்கு ஏற்ற வகையில் எம்மால் வாழ முடியாது. நாம் எமது தேசியவாதத்திற்கு அமையவே வாழ முடியும். அதற்கு கற்றுக்கொள்ள இன்றியமையாததாக உள்ளது. கற்றுக்கொள்வது உங்களுடைய அபிவிருத்திற்கான பிரதான திறவுகோள் என நெல்சன் மண்டேலா கூறியுள்ளார். சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்நிலைக்கு செல்வதற்கு உரிய ஆயுதம் கற்றல் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் ஒருவருடைய உயிரை கொள்வது என்பது முழு உலகத்தையும் கொள்வதற்கு சமமாகும் என இஸ்லாமியர்களின் புனித நூலான அல் குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல ஒருவருடைய உயிரை காப்பாற்றுவது முழு உலகையும் காப்பாற்றுவதற்கு சமனாகும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அனைத்து மதங்களும் இவற்றையே கூறுகின்றன. பிளவுபடுவது இலகுவான செயலாகும். அனைவரையும் ஒன்றிணை
பங்கேற்பு என்பது மிகவும் கடினமான விடயமாகும். அந்த சிக்கலான பாதையிலேயே நாம் பயணிக்க வேண்டும். அவ்வாறு பயணித்தாலேயே இலங்கையின் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையை கட்டியெழுப்ப முடியும். ජාතියක් වශයෙන් නම් කිය කොහොමද ඉදිරියට යන්නේ කියන එක පිළිබඳව යලිසලකා බලන අවස්ථාවක් ලබා දුන්නා ඔය දිනේ. தனிமைப்படுத்தல் நடைமுறைகளை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் ஐதரோகன தெரிவித்துள்ளார். சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டவர்கள் சரியான அறிவித்தல் கிடைக்கப்பெறும் வரையில் வீட்டிலேயே இருக்குமாறு பொலிஸ் ஊடகப் பேச்சாளர் பிரதி பொலிஸ் மாதிபர் ஐதரோகன கேட்டுக் கொண்டுள்ளார். ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார். நிரோதாயனிட்டு அதால மிகவும் தவதுரட்டாத் கிரியாத்மக வேணுமா கொழும்பு நகரைய வகையம கொழும்பு உள்ளடங்களாக நாடளாவிய ரீதியில் தனிமைப்படுத்தல் தொடர்பில் கண்காணிப்பதற்கான சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் பல தொடர்ச்சியாக இன்றைய தினமும் முன்னெடுக்கப்பட உள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் முகக்கவசம் அணியாமை, சமூக இடைவெளிகளை பேண தவறியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடர்ச்சியாக கடந்த வருடம் அக்டோபர் மாதம் 30 திகதியிலிருந்து தற்போது வரையில் மொத்தமாக 3164 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சுய தனிமைப்படுத்தலில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் நாம் அதிக கவனம் செலுத்தி வருகின்றோம். சுகாதாரத்துறையினரின் மூலம் நீங்களோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் யாரும் சுயதனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் உங்களுக்கான முறையான அறிவித்தல் கிடைக்கப்பெறும் வரையில் தொடர்ச்சியாக தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும். கடந்த சில நாட்களாக சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்பட்டவர்கள் தனிமைப்படுத்தலை மீறி பொது இடங்களில் நடமாடுவதாக எமக்கு தகவல்கள் அறிய கிடைத்துள்ளன. எனவே தொடர்ச்சியாக அதிக மக்கள் ஒன்று கூடும் இடங்களில் இது தொடர்பில் அதிக அவதானம் மேற்கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சுய தனிமை உட்பட்டுள்ளவர்கள் சரியான அறிவித்தல் கிடைக்கப்பெறும் வரை வீட்டிலேயே இருக்குமாறும் கேட்டுக் கொள்கின்றோம். தனிமைப்படுத்தலை மீறி வெளியே செல்லும் போது அது ஒரு குற்றமாக கருதப்பட்டு அது தொடர்பில் சட்ட நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும். நிரோதாயன ரீதியின் மென்ம லங்காவை அபராத நீதி அடுத்து வரதாக்கினோம் உபட்டேரிமே. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.